प्रबल धनुष मार्केट उपलब्ध सब प्रच्छा त्रेपे मेरी त्रेपूटिंग धनुष प्रच्ने वराद विषय मेल धनुष त्रेपयुट वटारे समूह वाले सीरी वैरला वीडियो पे ना पाकपर धनुष तमिल सीमा तवक मारी वीडियो धनुषुन आना अमेमें पड़े निकवे मटारी यार पाती नसरिया सो धनुष नसरिया कामेन उड़ान त्रेपा नय्यांडी त्रेपा नगेच नावे रोमांस का रोम मुख्यत्व पड़े रोमांस का नसरिया निकवे इलियां अद मटल डूपन सरगुण वे निका இந்த படம் வெளியான போது மிகப்பெரிய சர்ச்சைகள்லாம் வந்து ஏற்படுத்திருந்ததாம். அதோடு வந்து நஸ்ரியா வந்து படக்குழுவின் மீது வந்து அதிருப்தியில வந்து இருந்திருக்காங்க. படக்குழு செய்த தவறுக்கு தனுஷ் என்ன செய்வார் என்று ரசிகர்கள் வந்து கேள்வி கேட்க அதற்கு அவரிடம் வந்து எந்த பதிலுமே வந்து வரலையாம். இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நடந்து கொண்டிருக்கும் போது இந்த படப்பிடிப்பு தளத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை தனுஷ் வந்து சொல்லவே இல்லை. அவர் சொல்லியிருந்தா நஸ்ரியாவுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்காது. அது மட்டும் இல்லாம டூப்போட்டு தான் நடிச்சேன் அப்படிங்கிற விஷயத்த படக்குழுவும் வந்து வெளியில வந்து சொல்லல. சோ இதனால நஸ்ரியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அவப்பெயர் வந்ததுனால இனிமே தனுஷோட வந்து சேர்ந்து நடிச்சா அது நல்லாவே இருக்காது, என்னுடைய இமேஜ் தான் வந்து ஸ்பாயில் ஆகும் அப்படின்ட்டு அவங்க தனுஷோட நடிப்பதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சன் பிக்சர் தயாரிப்பில் நடிகர் தனுஷ் D44 என்கிற திரைப்படத்துல நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்திற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் எல்லாம் பரபரப்பா வந்து போயிட்டு இருக்கு. அதுல தனுஷோட வந்து நடிப்பதற்கு நடிகைகளை தேர்வு செய்யும் பணியை வந்து தீவிரமா நடந்துட்டு இருந்தது. இதுல மாப்பிள்ளை திரைப்படத்தில் தனுஷுடன் ஜோடியாக நடித்த அன்சிகாவுக்கு மீண்டும் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதனை தொடர்ந்து நித்யா மேனன் என்கிற ஒரு நடிகையை நடிக்க வைப்பதற்கு வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சோ இரண்டு நடிகைகள் வந்து கமிட் ஆன நிலையில மூன்றாவது ஒரு நடிகையை கமிட் செய்வதற்கு படக்குழு வந்து தீவிரமா வந்து நடிகையை வந்து தேடிட்டு இருந்தாங்க. அந்த பொறுப்பை நடிகர் தனுஷிடம் வந்து கொடுத்திருந்தாங்க. நடிகர் தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் பெயரை வந்து தேர்வு செய்திருக்காங்க. சோ இந்த விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா கோலிவுட்ல வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தி வந்து ஏற்படுத்தியிருந்தது. எதுக்காகனா தனுஷுடன் நடித்த நடிகைகள் பலரும் அவருடன் வந்து கிசுகிசுக்கப்படுவது உண்டு. அந்த வகையில நீயும் தனுஷ் விஷயத்துல வந்து மாட்டிக்கொள்ளது என பலரும் வந்து பிரியா பவானி சங்கர் வந்து எச்சரித்து வராங்க. ஆனா பிரியா பவானி சங்கரோ ஆளானப்பட்ட எஸ் ஜே சூரியவே நான் வந்து ஒரு கை பார்த்துட்டேன், இவரையும் வந்து நான் வந்து பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி களத்துல இறங்கியிருக்காங்க. அதாவது அந்த திரைப்படத்துல கமிட் ஆயிருக்காங்க. சோ அவங்க அந்த திரைப்படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கறது தெரிய வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா அப்டேட்களை தொடர்ச்சியா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.